காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். இந்திய கிரிக்கெட் அணியில் உடற்தகுதி தேர்வு யோயோ எனப்படும் தேர்வின் மூலமே சோதனை செய்யப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே இந்திய அணியில் விளையாட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தேர்வினால் உடற்தகுதியில் கவனம் செலுத்தாத பல வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த யோயோ பயிற்சி என்பது முன்னால் ஓடுதல், உடனடியாக பின்னால் ஓடுதல், இப்படி பல்வேறு விதமான நிலைகளை கொண்டிருப்பது மிகவும் சவாலை ஏற்படுத்துகிறது. இப்போது ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் August 30 ஆரம்பமாக உள்ள நிலையில் இந்திய அணி பெங்களூரில் யோயோ தேர்வினை நடத்தியிருக்கிறது. இதில் பங்கு பெற்ற அனைத்து வீரர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், 16.1 என்பது குறைந்தபட்சம் எடுக்க வேண்டிய மதிப்பெண்ணாக இருந்த வேளையில் தற்போது இது 16.5 ஆக மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய வீரர்கள் 16.5 முதல் 18.7 வரை மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் என்றும், இதிலே அதிகபட்ச மதிப்பெண் 18.7 சுப்மன் கில் எடுத்து அசத்தியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு வரை விராட் கோலி தான் அதிகபட்ச யோயோ மதிப்பெண்களை பெறுவார் என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. தற்போது விராட் 17.2 என்ற மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார். சுப்மன் கில் விராட் கோலியை முந்திவிட்டார். இனிமேல் ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் என்றால் அது சுப்மன் கில் தான் என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இதேவேளை இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தங்களது யோயோ பரீட்சைக்கான மதிப்பெண்களை சமூக வலைதளங்களில் வெளியிட வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே விராட் கோலி தனது யோயோ மதிப்பெண்ணை பதிந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை தற்போது நீக்கியுள்ளார். இத்தோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பல பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொலிகளையும் காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் தவறாது கிளிக் செய்து கொள்ளுங்கள்.